हलो अंड वेलकम वीडियो ना पाकपो पास्ट पर्फेक्ट मुट्टुपेट्ट इरंद कालम इत वा रेल रे पास्ट आक्शन अदल यद कुछ पास्ट पर्फेक्ट नाम यूस पड़े नाम इत सेंटेंसेस और सेंटेंस ना चल रहे When we reached the cinema, the movie started. இந்த சென்டென்ஸுக்கும் இந்த முதல் சென்டென்ஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. When we reached the cinema, the movie started. அப்படினா நாங்கள் சினிமாவுக்கு போனோம். Immediately after that, the movie started. நாங்கள் போய் சேர்ந்தோம், அதுக்கு பிறகு மூவி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு அர்த்தம். அதுவே இந்த சென்டென்ஸ் பாருங்கள். When we reached the station, the train had already left. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் சேரும்போது ட்ரெயின் ஏற்கனவே போயிருந்தது. நாங்கள் ஸ்டேஷனுக்கு போய் சேர்றதுக்கு முன்னாலேயே ட்ரெயின் போயிருந்தது. அப்போ இந்த ரெண்டில் முதலாவது நடந்த செயல் வந்து எது? ட்ரெயின் போயிருந்தது. அதுக்கு நாம் பாஸ்ட் பர்ஃபெக்ட் பயன்படுத்துகிறோம். த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட். வென் வி ரீச் த ஸ்டேஷனுங்கிறது பாஸ்ட் சிம்பிள். த ட்ரெயின் ஹேட் ஆல்ரெடி லெஃப்ட்ங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அதே மாதிரி வென் த டாக்டர் ரஷ் டு சீ த பேஷண்ட், த பேஷண்ட் ஹேட் டைட். வென் த டாக்டர் ரஷ் டு சீ த பேஷண்ட்ங்கிறது சிம்பிள் பாஸ்ட். த பேஷண்ட் ஹேட் டைடுங்கிறது பாஸ்ட் பர்ஃபெக்ட். இந்த ரெண்டில் எது முதல்ல நடந்த செயல்? டாக்டர் பேஷண்ட்டை பார்ப்பதற்கு வேகமாக போகிறாரு. அதுக்கு முன்னாலே இவர் போகிறதுக்கு முன்னாலேயே பேஷண்ட் வந்து இறந்துட்டார். அப்போ பேஷண்ட் இறந்தது முதலாவது நடந்த நிகழ்வுங்கிறதுனால அதை பாஸ்ட் பர்ஃபெக்டில் போடுறோம். த பேஷண்ட் ஹேட் டைடு. அடுத்த சென்டென்ஸ், ஐ வாஸ் சிக் பிகாஸ் ஐ ஹேட் ஈட்டன் டூ மச் த ப்ரீவியஸ் நைட். ஐ வாஸ் சிக், நான் உடம்புக்கு முடியாமல் ஆயிட்டேன், ஏனென்றால் முந்தைய இரவு நான் அதிகமாக சாப்பிட்டு இருந்தேன். அப்போ இந்த ரெண்டில் முதல்ல நடந்த நிகழ்வு அது, நான் சிக் ஆகிறதுக்கு முன்னாலேயே நான் நிறைய சாப்பிட்ருந்தேன். அப்போ அதை தான் பாஸ்ட் பர்ஃபெக்டில் சொல்லணும். I was sick because I had eaten too much the previous night. இதனுடைய sentence structure நாம் பார்க்கலாம். Easy தான். I, subject, had, written. I had written, subject, அடுத்தது had, அடுத்தது verb உடைய past participle. We had written. We subject had write today a past participle written. Write past tense wrote past participle written. You had written. இப்படி they, he, she, it எல்லாத்துக்குமே had written. பாஸ்ட் பர்ஃபெக்ட்டுக்கு ஹேட் வரும். எல்லாத்துக்கும் ஹேடு தான். சப்ஜெக்ட் சிங்குலராக இருந்தாலும் ப்ளூரலாக இருந்தாலும் பாஸ்ட்டுக்கு ஹேட் வரும். வெர்புடைய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வரும். ஐ ஹேட் ரிட்டன், வி ஹேட் ரிட்டன். அதான் சென்டென்ஸ் யூசேஜ் பார்த்துட்டோம், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்துட்டோம். பாஸ்ட் பர்ஃபெக்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டென்ஸை பார்க்கலாம். ஓகே, see you, bye.